போகிறது 2.3ல ஃபர்ஸ்ட் சம். ஃபைன் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்க. ஃபர்ஸ்ட் சம் என்னென்னா 71 கான்கரண்ட் எக்ஸ் மாட் 8. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 71 மைனஸ் எக்ஸ் வந்து 8ஓட மல்டிப்புளாக இருக்கும், மல்டிப்புள் ஆஃப் 8ஆக இருக்கும். அதான் இதோட அர்த்தம். 71 மைனஸ் எக்ஸுங்கிறது 8ஓட மல்டிப்புளாக இருக்கும், சரியா? இப்போ 71லேருந்து ஒரு எக்ஸுங்கிற ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அது மல்டிப்புள் ஆஃப் 8ஆக கிடைக்குதான், சரியா? ஸோ 8 டேபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா 8 8 64 வரும், 9 8 72 வரும். நம்மளுக்கு 71லேருந்து ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அது மல்டிப்புள் ஆஃப் 8ஆக கிடைக்குதான். மல்டிப்புள் ஆஃப் 8க்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒன்று 64 இருக்குது, இன்னொன்று 72 இருக்குது. ஸோ நம்ம எதை எடுக்க முடியும்? 64 தான் எடுக்க முடியும். 71ல எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 64 கிடைக்கும்? 7ங்கிற நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் தான் 64 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 7. இதே மாதிரி 78 பிளஸ் எக்ஸ் கான்கரண்ட் 3 மாட் 5 கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 78 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 5K. இது வந்து 78 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3 அப்படிங்கிற நம்பர் வந்து 5ஓட மல்டிப்புளாக இருக்கும், இதுதான் இதோட அர்த்தம். ஸோ இந்த 78 இல்லை 3 போச்சுன்னா 75 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5K, அதாவது 75 பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது 5ஓட மல்டிப்புளாக இருக்கும். 75 அப்படிங்கிறதே 5ஓட மல்டிப்புள் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது கூட ஏதோ ஒரு நம்பர் சேர்க்க போகிறாங்க, சேர்க்கும்பொழுது அது 5ஓட மல்டிப்புளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த எக்ஸுங்கிறது என்னவா இருக்கிறது தான் வாய்ப்பு, 5ஆக இருக்கிறது தான் வாய்ப்பு. ஏன்னா 75 கூட 5 ஆட் பண்ணி பாருங்கள், 80 வருமா? ஸோ 75 பிளஸ் 5 வந்து 80, 80 வந்து கண்டிப்பாக மல்டிப்புள் ஆஃப் 5 தான். ஸோ எக்ஸோட வேல்யூ 5. அடுத்து வந்து தேர்ட் சம், 89 கான்கரண்ட் எக்ஸ் பிளஸ் 3 மாட் 4. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 89 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 வந்து 4ஓட மல்டிப்புளாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்போது 89ல 3 போனால் 86 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4K, அதாவது 89 மைனஸ் எக்ஸ் வந்து 86 மைனஸ் எக்ஸ் வந்து 4ஓட மல்டிப்புளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகே, நம்மளுக்கு நல்லா தெரியும் 20 × 4 வந்து 80 தெரியும், 21 × 4 வந்து 84 தெரியும், 22 × 4 வந்து 88 தெரியும். இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், 86ல இருந்து ஏதோ ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது 4ஓட மல்டிப்புளாக மாறுது, சரியா? 4ஓட மல்டிப்புள் என்னென்ன? 80, 84, 88. நம்மளுக்கு 88 எடுக்க பாசிபிலிட்டி இல்லை, 84 தான் எடுத்தாகணும், சரியா? 4ஓட மல்டிப்புள் வேணும் என்ன எடுக்கணும்? 84 தான் எடுத்தாகணும். இங்கே 86 இருக்குது, 86ல எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 84 கிடைக்கும்? 2. ஸோ 86லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் தான் அது 84, அதாவது 4ஓட மல்டிப்புளாக கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 2. அடுத்தது 96 கான்கரண்ட் எக்ஸ் பை 7 மாட் 5 கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக 96 மாட் 5 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 95 வந்து 5ஆல் டிவைட் ஆகும், நல்லா தெரியும். ஸோ ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவேட் பண்ணுங்கள். 96 இருக்க இடத்துல 96 இருக்குது, 1 இருக்க இடத்துல எக்ஸ் பை 7 இருக்குது, மாட் 5 இருக்க இடத்துல மாட் 5 இருக்குது. ஸோ எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு 1, அப்போ எக்ஸோட வேல்யூ 7, இது ஆன்சர். அடுத்தது 5x கான்கரண்ட் 4 மாட் 6 கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5x கான்கரண்ட் 4 மாட் 6னா 5x ஃபோரை சப்ட்ராக்ட் பண்ணால் அது 6ஓட மல்டிப்புளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? 6ஓட மல்டிப்புள்ஸ் என்னென்னு எழுதிக்கலாமா? 6, அப்புறம் 12, அப்புறம் 18, அப்புறம் 24, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா? சரி, இப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தா அது 6ஓட மல்டிப்புளாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்து பார்ப்போமா? 1 கொடுத்தா என்ன வரும்? 5 1 5 5 மைனஸ் 4 வந்து 1 தான், அது கண்டிப்பாக 6ஓட மல்டிபிள் கிடையாது. அடுத்து எக்ஸ் பதிலாக 2 கொடுத்து பார்ப்போமா? 2 கொடுத்தா என்ன வரும்? 5 2 10, 10ல 4 போனால் 6. இப்போ 6ங்கிறது 6ஓட மல்டிபிள் தானே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2. எக்ஸுக்கு 2 இங்கே கொடுத்தாதான் இந்த இடம் 10 மாறும், 10ல 4 போனால் 6, அப்போ அது மல்டிபிள் ஆஃப் 6ஆக இருக்கும். 6 எப்படி 6ஓட மல்டிபிளாக இருக்கும்? 6 1 6 6, இதுதான். ஓகே, தினேஷ் அண்ட் டம்மாஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.